50 जी हाँ, आप अपनी स्क्रीन पे देख सकते हैं कि हम लैंडर मॉड्यूल पीपल आर अप्लॉडिंग. Let us all wait to hear from the Secretary Department of Space and Chairman ISRO. செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணிக்கும் போது நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச நாடு இந்தியா தான். இந்தியா தான் ஃபஸ்ட் டைம் நிலாவில் தண்ணி இருக்குது, அதுவும் சந்திராயன் 1 மூலமாக கண்டுபிடிச்சது. ஸோ சந்திராயன் 1 நிலாவில் தண்ணி இருக்குது, ஆனால் அந்த தண்ணி உறைஞ்சி போயிருக்குன்னு வந்து உலக நாடுகள் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்கு. இப்போ சந்திராயன் 1க்கு அப்புறம் சந்திராயன் 2, மங்கள்யான், சந்திராயன் 3 இவ்வளோ பெரிய விண்கலங்களை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கும் நிலாவுக்கும் வந்து அனுப்பியிருக்கு. சந்திரயான் 2 தான் பார்ஷியலான ஃபெயிலியர், பார்ஷியலான சக்ஸஸ். ஆனால் சந்திரயான் 3ஓட சந்திரயான் 2ஓட ஆர்பிட்டர் வந்து கம்பைன்ட் ஆகி இப்போ கனெக்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ உலக நாடுகளில் பல நாடுகள் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் இப்போது ரீசெண்டாக குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடியில் இருந்து நிலாவை நோக்கி பல நாடுகள் வந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயணம் பண்ணாலும் அதில் குறிப்பிட்ட நாடுகள் மட்டும்தான் வெற்றி அடைய முடியுது. ஆனால் இப்போது நிலாவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, சைனா, இந்த 4 நாடுகள் தான் நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம நட்பு நாடான ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லூனா 25 வந்து நிலாவில் தரையிறங்குற டைமில் தொழில்நுட்ப கோளாறுனால நிலாவில் லூனா 25 வந்து சுக்கு நூறாக உடஞ்ச போயிருக்குன்னு வந்து ராஸ்கோஸ்மோஸ் கவர்மெண்ட் சொன்னாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து சந்திராயன் 2 வந்து கரெக்டாக தரையிறங்குற டைமில் தொழில்நுட்ப கோளாறுனால கீழே விழுந்து சுக்கு நூறாக உடஞ்சதோ அதேமாரி தான் ரஷ்யாவுக்கும் நடந்திருக்கு. நம்மளுக்கும் வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சோம், நம்ம அதுக்கப்புறம் சந்திராயன் 3 வெற்றிகரமாக நம்ம லான்ச் பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேண்ட் பண்ணுவோம். சந்திராயன் 2ல என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ அந்த தவறுகள் வந்து சந்திராயன் 3ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான டெக்னாலஜியை வந்து சந்திராயன் 3ல நம்ம பொருத்தி இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யாருமே இந்த உலகத்தில் நிலாவில் இறங்கப்படாத தென்துருவ பகுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக சாஃப்ட் லேண்டிங்கை நம்ம நடத்திருக்கோம். அதேமாரி ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா லூனா 25ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதேமாரி அடுத்த விண்கலங்களில் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் நிலாவுக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரயான் 3ஓட லேண்டர் வெற்றிகரமாக தரையேறதுக்கு அப்புறம் அனுப்பப்பட்ட மெசேஜ் என்னதுன்னா, நானும் என்னோட கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன், நான் மட்டும் இல்லை நீங்களும் என்னோட சேர்ந்து வந்துட்டீங்க அப்படின்றது லேண்டர் மெசேஜ் பண்ணியிருக்கு. குறிப்பிட்ட மணி நேரம் கழித்து லேண்டர்லேருந்து வெளியே வந்த பிரக்யான் ரோவரும் நிறைய விதமான மெசேஜ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். சந்திரயான் 3ஓட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென்துருவ பகுதியில் தரையிறங்குறது, சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறது, லாஸ்டாக மினரல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது தான். ஸோ தென்துருவ பகுதியில் தரையிறங்கியிருக்கு, சாஃப்ட் லேண்டிங்கும் பண்ணியிருக்கு. இது இருக்கிறது மினரல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறது தான். ஸோ சந்திரயான் 3ஓட ஒர்க் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் 14 டேஸ் தான். இந்த 14 டேஸ் தான் சந்திரயான் 3 வந்து நிலாவை ஆராய்ச்சி பண்ணுமா, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணாதான். ஏன் அப்படின்னா மூனோட கிளைமேட் சேஞ்சினால. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியா சந்திரயான் 3ஐ தென்துருவ பகுதியில் லேண்ட் பண்ணியிருக்கு. எப்படி இந்தியா வந்து லோ பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய விண்கலங்களில் தென்துருவ பகுதியில் அதுவும் சாஃப்ட் லேண்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பல நாடுகள் யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திரயான் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிலாவில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் பல நாடுகள் மார்ஸுக்கு அடுத்ததாக இப்போ நிலாவை தான் நோக்கி பயணம் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ 2023 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து நிலாவுக்கு போக போகிறாங்களாம், அதுக்கப்புறம் சைனா போக போகிறாங்களாம் திரும்பியும். ஸோ இதுமாதிரி பல நாடுகள் சந்திரயான் 3 லேண்ட் ஆனதுக்கப்புறம் பல விதமான ரிசர்ச் பண்ணுறதுக்காக நிலாவுக்கு போக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து சந்திராயன் 1, மங்கள்யான், சந்திராயன் 3 இந்த 3 விஷயமும் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட பயணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இஸ்ரோ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னதுன்னா, நாங்கள் 2024 அப்போது செவ்வாய் கிரகத்தை நோக்கி மங்கள்யான் 2 வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சூரியனை நோக்கி ஆதித்யா L1 வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், லாஸ்ட்டாக நம்ம ஜூபிட்டர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இன்னொரு விண்கலமும் வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு வந்து இஸ்ரோ சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 இயர்ஸில் வந்து நடக்க போதும். இதையும் தாண்டி பல நாடுகள் அவங்களோட சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக நாசாக்கு அடுத்து இப்போ இஸ்ரோ கிட்ட தான் அதிகமாக வந்து கொடுத்துட்ருக்காங்களாம்.
ஸோ இது மூலயமா வந்து இஸ்ரோ மிகப்பெரிய இடத்துல பார்க்கப்படுது. என்னதான் சந்திரயான் 3 வந்து வெற்றிகரமாக லேண்ட் ஆனாலும் அதோட பாதி கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் டைரக்டர் வேறு யாருமே இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க வீரமுத்துவேல் அவர்கள் தான். ஸோ அவங்க தான் வந்து சந்திரயான் 3யோட ப்ராஜெக்ட் டைரக்டர். ஸோ இஸ்ரோ வந்து சந்திரயான் 3 மூலமாக தென்துருவ பகுதியில் தரையிறங்கி வரலாற்று சாதனை படிச்சிட்டாங்க. இதுமாதிரி பல சாதனைகள் வந்து இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்க. அதான் எக்ஸாம்பிளாக சூரியனை நோக்கி போக போகிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதுதான். ஸோ சூரியனை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா அது வெற்றிகரமாக அடைஞ்சிடுச்சுன்னா அடுத்த சாதனை வந்து இஸ்ரோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மங்கல்யான் 2, அதுக்கப்புறம் ஜூபிட்டர் நோக்கி போகிறது. ஸோ இதுமாதிரி பல விதமான சாதனை பண்ணுறதுக்காக இஸ்ரோ வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அவங்க கூட இருந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்மளும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இஸ்ரோவோட பெருமையும் இந்தியாவோட பெருமையும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியணும். பல நாடுகள் இந்தியா மேலே கேள்வி செஞ்சாலும் ஆனால் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க விதமாக சந்திரயான் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனது தான். ஸோ நீங்களும் வந்து என்னோட ஜாயின் பண்ணி இஸ்ரோ இதுக்கப்புறம் அனுப்ப போகிற விண்கலங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.